ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்தில் ஒரு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸிபிஷனில் போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆன உடனே இந்த ஃப்ளவர் ஷோ வந்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளி வச்சுருந்தாங்க, நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொக்கு வந்து வச்சுருந்தாங்க, அப்புறம் யானை வச்சுருந்தாங்க. எனக்கு யானை வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நிறைய பொம்மை ஐட்டம்ஸ் மாதிரியே ஃப்ளவர் வச்சே செஞ்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். அடுத்ததான் ஃப்ளவர் ஷோ முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் நிறையா ஃபிஷ் டேங்க் வந்து இருந்துச்சு. சரி, உள்ளே போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா ஏகப்பட்ட மீன் இருந்துச்சுங்க. எங்களுக்கும் நிறையா வாங்கணும்னு ஆசை தான், பட் நாங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலே ஏகப்பட்ட மீன் இருக்குது, இதையும் கொண்டாந்து விட்டு அப்புறம் டேங்கில் இடம் பத்தாது இல்லையா, அதனால் நாங்கள் ரெண்டே ரெண்டு ஒயிட் ஃபிஷ் மட்டும் வாங்கினோம். அது வந்து நான் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ எல்லா ஃபிஷ் டேங்கையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். அடுத்ததாக உள்ளே என்ட்ரி ஆன உடனே நாணய கண்காட்சி வந்து வச்சுருந்தாங்க. அதாவது பழங்காலத்து நாணயங்கள்லாம் இருக்கு இல்லையா, காசு பொற்காசு எல்லாமே, அதோடய கண்காட்சியை வந்து நல்லா ஆர்டராக அடுக்கி நீட்டாக வச்சுருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டுருந்தோம். முன்னாடியே வந்து டிஷர்ட்டு ஃபேண்ட்டு அந்த மாதிரி கடைலாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டி அல்வா ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே ஒரு பாக்ஸ் அல்வா வந்து வாங்கினோம். அங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்து 250 ரூபீஸ். இந்த பாக்ஸில் வந்து மேங்கோ அல்வா இருக்குது, அப்புறம் சாக்லேட் அல்வா, நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்தது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நீங்கள் வந்து சத்தியமங்கலத்தில் இருந்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷனை போய் பார்த்து இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீ செயின்ஸ் நிறையா இருந்துச்சு, பட் நாங்கள் இது வாங்கலை, ஒரு வீடியோ கிளிக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கீ செயின்ஸ் போக மேலே குட்டி குட்டி பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. நீங்களே பாருங்கள். எல்லா கீ செயின்ஸுமே சூப்பர்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கடைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அடுத்த கடையில் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அங்கேயும் கீ செயின்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. அடுத்த கடைக்கு போனால் இந்த வீட்டில் மாட்டி வைக்கிற ஃபேஷன் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயரிங் ஷாப்புக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். இயரிங் ஷாப்பில் வந்து எல்லா இயரிங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் ஒரு 4 செட் இயரிங்ஸ் மட்டும் வாங்கினோம், அதையும் நான் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எல்லா இயரிங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க. அதே இயரிங் ஷாப்லேயே நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்துருந்தோம். அங்கே வந்து கிளிப்ஸு, குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அதையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த கடையை விட்டு கிளம்பிட்டோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபன் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த கேமை வின் பண்ணால் ப்ரைஸ் உண்டுன்னு சொன்னாங்க, பட் நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபன் கேம் தான், நம்ம வந்து பால் போட்டால் அந்த கிஃப்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஆர் 70 சினிமா வந்து போயிட்டுருந்தது, பட் நாங்கள் அதை பார்க்கல, அப்படியே க்ராஸ் ஆகி போயிட்டோம். 70 சினிமாவை க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா அடுத்ததாக நெக்ஸ்ட் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கோலிஸோட பாட்டில்லாம் நிறையா இருந்துச்சு, அதில் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கடையை பார்க்கலாம் வாங்க. கோலிஸோட வந்து 3 கலரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கடை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். அங்கே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல், இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொதிக்கிற எண்ணெயில் வந்து பொட்டேட்டோவை லைனாக ஃபிக்ஸ் பண்ணி அதில் போட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க. அதை நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு சாஸ் மாதிரி அதில் வைக்கிறாங்க, ஒயிட் கலர்ஸில் சாஸில். அவ்வளோதான், அங்கே ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நாங்கள் வந்து வேறு ஷாப்புக்கு போயிட்டோம். வந்து நாங்கள் வந்து வேறு ஷாப்புக்கு போயிட்டு மசாலா பொரி 3, அதுக்கப்புறமா
சில்லி வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் பெரிய அப்பளம், டெல்லி அப்பளம் வந்து இருந்துச்சு, அது ஒன்று வாங்கினோம். அந்த ஷாப்பில் வந்து நிறையா சாப்பிட்ற ஐட்டம் இருந்துச்சு, பட் எங்களுக்கு பெருசாக சாப்பிட்றக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நாங்கள் லைட்டாக மட்டும் வாங்கிக்கிட்டோம். இது தான் நாங்கள் வாங்கினது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி 3D சினிமா பார்க்கலாமே அப்படின்ட்டு போயிருந்தோம். 3D கிளாஸோட இந்த சினிமா பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரியலாக நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். பட் உங்களுக்கு இது இதில் பெருசாக தெரியாது, நாங்கள் 3D கிளாஸ் போட்டு பார்த்ததுனால எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ பிக் எடுத்திருந்தோம். பக்கத்தில் வந்து மேஜிக் ஷோ போயிட்டு இருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, பட் நாங்கள் போகல. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிரள வைக்கும் சாத்தாளுங்களின் வீடு இருந்துச்சு, எங்களுக்கு கொஞ்சம் பயம், அதனால் நாங்கள் அது போகல. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி சில்ட்ரன் போட்டை வந்து நடந்துட்டு இருந்தது, நிறைய குழந்தைங்க அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை, அதனால் நாங்கள் விளையாட வைக்கல. அதனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு யூஸ் ஆகும் தைலம் வாங்கிட்டு போங்கன்னு ஒரு அங்கிள் வந்து சொன்னார், அதனால் நாங்கள் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வரும்போது நிறையா ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு, அதையும் வந்து வீடியோ பிக் எடுத்துருக்கோம் பாருங்கள். கோல்டன் ஃபிஷ் இருந்துச்சு, அப்புறம் நிறையா டைப் இருந்தது. இந்த ஃபிஷ் வந்து பேரில் எனக்கு தெரியாது, பட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா கண்காட்சியோட போர்டை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன், அதையும் பார்த்துக்கோங்க. சத்தியமங்கலத்தில் இருந்தீங்கன்னா இது தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கண்காட்சியை போய் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் வந்து வாங்கினோம்னு சொன்னேன் இல்லையா, ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு, நான் வந்து வெளியில் வரும்போது தான் எடுத்திருந்தேன். அங்கே எடுத்த ஒரு சில பிக்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.